கவனி, ஏயின் அடுக்கு பி பெருக்கல் பியின் அடுக்கு ஏ ஈக்குவல் டு 800 என்றவாறு அமையும் இரு மிகை முழுக்கள் ஏ மற்றும் பிஏ காண்க. ரைட்டா? இப்ப இந்த 800 அப்படின்றத நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா காரணிப்படுத்தணும். இந்த 800 என்னடிக்கன்னு காரணிப்படுத்துறோம். என்னது? ரெண்டால வகுக்கிறோம். புரியுதா? அப்ப என்ன வரும் காரணிப்படுத்தும் போது? 4 2 8, அப்ப என்ன வருது? 400. அடுத்த மறுபடி 2 2 2 4, இங்க என்ன வரும்? 200. அடுத்த மறுபடி 2 2 2, இங்க என்ன வரும்? 2 0 100. அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்ல கவனி, ரெண்டாலேயே கூட பண்ணலாம், ஒண்ணும் தப்பு கிடையாது. 2 i 2 10, அப்ப என்னது? 50. எவ்வளவு நேரம் வர முடியுமோ அவ்வளவு நேரம் பண்றேன் நான். ஆனா இப்ப இப்படி வந்தவொடனே எல்லாரும் 5க்கு மாறிடுவீங்க. மாறினாலும் தப்பு கிடையாது தாக்கண்ணா. ஆனா நான் என்ன பண்றேன்னா 2 போடுறேன். 25. புரியுதா? 50. புரியுதா? 2 2 4 மிச்சம் 1 10 i 2 10 இல்லையா? 50 2 வகுக்கணும். என்ன அர்த்தம்? பாதின்னு அர்த்தம். அப்ப 25. அடுத்து என்னது? 5 பெருக்கல் 5 i 5 25. அப்ப 800ன்றத இங்க என்ன கொடுத்திருக்காங்க? ஏயின் அடுக்கு பி பெருக்கல் பியின் அடுக்கு ஏ ஈக்குவல் டு 800, அப்படிதானே கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம என்ன எழுதுறோம் அப்படின்னா, இங்க என்ன இருக்கோ அதை எழுதுங்க. 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 5 பெருக்கல் 5 ஈக்குவல் டு என்னது? 800. இப்ப இத அடுக்குக்குறி வடிவத்துல எழுதலாமா? இத கூடலாம் போட வேணாங்கன்னு இது புரிதலுக்கா போடுறேன். 2 ன் அடுக்கு 5 பெருக்கல், அடுத்தது பாருங்க, இங்க 5 ன் அடுக்கு 2 ஈக்குவல் டு என்னது? 800. சரியாடிக்கண்ணு. இப்ப இத கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இத நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம்? கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்ப பாருங்க, இது இத கம்பேர் பண்றேன் நான். இப்ப இதுல ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 2. பி இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 5. கரெக்டா? அதேதான் இதுலயும், அதேதான் இதுலயும் பாருங்க. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. பி இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 5. ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 2. புரியுதா? நீங்க இந்த ரவுண்டு இந்த ஆரோ எல்லாம் போடக்கூடாது பரீட்சையில. இந்த ஸ்டெப் இந்த ஸ்டெப்பு, அதுக்கப்புறம் ஆன்சர், அவ்வளவுதான். ஆனா இந்த 800 இப்படி மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னா, இது ஆக்சுவலா நம்ம வேற மாதிரியும் செய்யலாம். நல்லா புரிஞ்சுக்கோ, இது மட்டும் ஆன்சர் கிடையாது. ஏக்கு 2 b 5ன்றதெல்லாம் முடியல. ஏ அப்படின்றத கேளுங்க, இது ஆக்சுவலா மாத்தி எழுதலாம். 2 ன் அடுக்கு 5 பெருக்கல் 5 ன் அடுக்கு 2 நம்ம எப்படி எழுதலாம்? 5 ன் அடுக்கு 2. புரியுதா? 800 ஈக்குவல் டு என்னது? 5 ன் அடுக்கு 2 பெருக்கல் 2 ன் அடுக்கு 5 ன்னு மாத்தி எழுதலாம். ஏன் அப்படி மாத்தி எழுதுறோம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, இந்த 800 இங்க 2ல தொடங்கணுமா? இங்க 5ல தொடங்குறேன் நான். எதுல தொடங்குறேன்? 5ல தொடங்குறேன். 1 5 5, ரைட்டா? மீதி என்ன? 3 30, 6 5 30, அப்ப 160. அடுத்தது 5, என்னது? 3 5 15, மிச்சம் 1. அப்ப இங்க என்ன வரும்? 10 2 5 10. இப்ப என்ன எடுக்கலாம்? ரெண்டாம் வாய்ப்பாடு எடுக்கலாம். 1 2 2 மிச்சம் 1, அப்ப என்னது? 12 6 2 12. மறுபடி 2 8 2 16 2 4 2 8, மறுபடி 2 2 2 4. இப்ப பாருங்க, இது வந்துருச்சா வரலையான்னு. இப்ப ஆக்சுவலா என்னது? 800 ஈக்குவல் டு 5 பெருக்கல் 5 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2, வருதா? அப்ப இது எப்படி எழுதிட்டோம்? 5 ன் அடுக்கு 2. இது எப்படி எழுதிட்டோம்? 2 ன் அடுக்கு 5. கண்ணு, இந்த ரவுண்ட் எல்லாம் நீ பரிச்சையில போடாத, அதே மாதிரி ஒரே கலர் யூஸ் பண்ணு. இப்ப ஆனா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 800 ஈக்குவல் டு ஏயின் அடுக்கு பி பெருக்கல் பியின் அடுக்கு ஏ. இப்ப நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாமா? இங்க பாருங்க, இதையும் இதையும் கம்பேர் பண்ணுங்க.
இந்த இடத்துல ஏ ஈக்குவல் டு என்னடா கண்ணா வருது? ஏ ஈக்குவல் டு 5. பி ஈக்குவல் டு என்னடா கண்ணா வருது? பி ஈக்குவல் டு 2. அப்ப அல்லதுன்னு வரணும் இடையில. ஏ ஈக்குவல் டு 2, பி ஈக்குவல் டு 5, அல்லது ஏ ஈக்குவல் டு 5, பி ஈக்குவல் டு 2. ஏன்னா ரெண்டுமே பாசிபிள். கம்பேர் பண்ணி பாருங்க, ரெண்டுமே பாசிபிள் தான். 800ன்றத நீ 2 × 5 பெருக்கல் 5 × 2 எழுதலாம், இல்ல 5 × 2 பெருக்கல் 2 × 5 எழுதலாம். அதனால ஏக்கு 2 மதிப்பு, பிக்கு 2 மதிப்பும் கிடைக்கும். அதனால இப்படிதான் முடிக்கணும். நீங்க இதை மட்டும் செஞ்சு இப்படி எழுதிடாத. அதே மாதிரி இதை இங்க செஞ்சுதான் இதை எழுதணும்ன்றது இல்ல, இதை செஞ்சதுக்கு அப்புறமே இது வந்து நமக்கு புரிதலுக்கு உட்பட்டது. அதனால நீங்க இதை எழுதி கூட இங்க எழுதிடலாம். புரியுதா? கொஞ்சம் இல்ல மிஸ் எனக்கு இது கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்குதுன்னா நீ கண்டுபிடிச்சிட்டே எழுது. அதே மாதிரி இது இடம் மாத்தி எழுதினாலும் தப்பு கிடையாது. நிறைய குழந்தைங்களுக்கு அந்த டவுட் வருது. இப்ப பாருங்க, இந்த இடத்துல இப்ப இங்க வந்துச்சு இல்ல, 800, 2 என்ன வந்துச்சு, 400, 2 200, 2 100, ரைட்டா? இப்ப இந்த இடத்துல இது கூட 2 போட்டுக்கலாம், 50. இப்ப 50 வந்தோடனே 5 எடுப்போம், அப்ப என்ன வருது, 55, 50. மறுபடியும் 5 எடுத்து 2, 2 × 5, 10. இந்த இடம் மாறுறதுனால ஒண்ணும் தப்பெல்லாம் கிடையாது. நமக்கு வேணுங்கிறது இந்த எண்ணிக்கை தான், ரைட்டா? இப்ப நீ 2 எடுத்ததுனால இங்க 2 × 5 × 5 2 ஒருவேளை 5 எடுத்திருந்தா இங்கேயே என்ன எழுதியிருப்பேன், 5 × 2 × 2 எழுதியிருப்பேன். அதனால இதை செஞ்சுதான் பண்ணணும்ன்றதெல்லாம் கிடையாது ராகண்ணா, புரிதலுக்காக இதை செஞ்சிருக்கேன் மிஸ் அதனால புரிஞ்சுக்கோ. 2 × 5 × 5 2 ஈக்குவல் டு போது இப்படி வரும். இதையே இங்கேயே கூட மாத்தி எழுதலாம். என்னது, 5 × 2 × 2 × 5 ஈக்குவல் டு 800 போட்டுட்டு இங்க என்ன போடலாம், ஏ ஈக்குவல் டு 5, பி ஈக்குவல் டு 2 அப்படின்னு போடலாம். அப்ப இந்த ஸ்டெப்பே தேவையில்லை, இந்த ஸ்டெப்பே தேவையில்லை. இல்ல மிஸ் இதை செஞ்சு செய்யறதுனால செய்யுங்க, ஒண்ணும் தப்பு கிடையாது. புரிஞ்சுதாடாக்கண்ணா?